புதிய மலேசிய தமிழ் படம் அக்ரினை இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஐந்து சுவாரஸ்யமான காரணங்கள் பாப்போமா. நம்பர் ஒன், மலேசியால இதுதான் முதல் ஹாரர் சைஃபை த்ரில்லர். என்னடா ஜான்ரடி வேற மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஸ்லாஷ் த்ரில்லர், சைக்கோ கில்லிங், இந்த மாதிரி நிறைய நிறைய ஜான்ரி பார்த்திருக்கோம். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஹாரர் சைஃபை த்ரில்லர். சோ இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்றது பார்த்து தெரிஞ்சுப்போம். 2 RGB, அதாவது RGB கேபிள்ங்க. RGB னா ரெட் கிரீன் ப்ளூ. அதாவது இந்த படத்தோட தீம், இந்த படத்தோட கொலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஆர்ஜிபிங்கிற சம்பந்தப்பட்ட, அதாவது ஆர்ஜிபி லைட் தியரிங்கிற சம்பந்தப்பட்ட விஷயம் தான் ஓடிக்கொண்டிருக்கு, நடக்க போகிறது, போக போய் கொண்டிருக்கிறது. நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்ன விஷயம், ஏது விஷயம் பார்க்கணுமா, படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கள்கிட்ட கேட்ட எப்படி. நம்பர் 3, இந்த படத்தோட செட்டிங் அண்ட் என்வாயர்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் பேஸ் இன் கேமரன் ஹைலண்ட். ஸோ கொடுமையான இடம், புகை மண்டலமான ஒரு இடம், அண்ட் அட் த சேம் டைம் ஹாரர் த்ரில்லருக்கான பேர் போன இடம். எக்ஸாக்ட்லி. ஸோ நல்ல ஒரு சிச்சுவேஷன், செட்டிங், என்வாயர்மெண்ட்ல தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை எப்படி ஷூட் பண்ணியிருப்பாங்க, எந்த செட்டிங்ல ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பாக்கிறதுக்கு பயங்கரமா ஆர்வமா இருக்கும். அண்ட் ட்ரஸ்ட் மீ, த சினிமாட்டோகிராஃபி இஸ் கோயிங் டு பீ ரியலி ரியலி குட். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நம்பர் 4, இந்த படத்தோட மேக்கர்ஸ் யார் பார்த்தா, த அவார்ட் வின்னிங் பரமபதம், இந்த டீம் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க, அதாவது அக்ரினி படத்தோட இயக்கத்தை. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு இதோட பெரிய சுவாசமான காரணங்கள் எதுவும் இல்லைங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. நம்பர் 5, சதா இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அகோன்றன் தவிர மற்றவங்க எல்லாமே வந்து நியூ கமர்ஸ். ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான காஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கும் ஒரு ஸ்லஷ திரைவாக இருக்கிறதுக்கும் இந்த நியூ கமர்ஸ் வந்து எப்படி நடிக்க போறாங்கன்றது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்கு. பிகாஸ் ஃபார் ஒன்ஸ் இட்ஸ் lot of new people acting, so எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு to see how everyone perform. Okay, இந்த அக்ரினி படம் நம்ம டிஎம் கிரியேஷன் தான் நேஷன் முழுவதும் ரிலீஸ் பண்றாங்க for 40 location. So மறக்காம வந்து தியேட்டர்ல பாருங்க. And நம்ம வேற கதையில சோசியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ண and subscribe பண்ண மறந்துடாதீங்க. Thank you.